சஹாபாக்கள் தொழுகிற விஷயத்திலும் சரி, விக்ரி செய்கிற விஷயத்திலும் சரி, தான தர்மங்கள் கொடுக்கிற விஷயத்திலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சில ஏழை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எங்களை முந்தி விட்டார்கள், செல்வந்தர்கள் எங்களை முந்தி விட்டார்கள். எப்படி முந்தி விட்டார்கள்? அவர்கள் யுசல்லூன கமா நுசல்லி, நாங்கள் தொழுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள். அதில் ரெண்டு பேரும் ஈக்குவல். யசூமூன கமா நசூம், நாங்கள் நோன்பு நோற்பது போன்று அவர்களும் நோன்பு நோற்கிறார்கள், அதிலும் இரண்டு பேரும் சமம். ஆனால் வயத்தசத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், பணக்காரர்களிடத்திலே மேலதிகமாக பணம் இருக்கிறது, அந்த பணத்தை கொண்டு அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், அவர்கள் எங்களை முந்தி விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், போட்டி வருகிறது. இந்த போட்டி இஸ்லாம் வரவேற்கிற போட்டி, வலியுறுத்துகிற போட்டி, உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற மனிதர்களிடத்தில் வரவேண்டிய போட்டி. கண்டிப்பாக இந்த போட்டி அப்படி உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் போது வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பாராட்டி அவர்களுக்கு வேறு வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் விக்ரை அதிகமாக செய்யுங்கள், இவர்களை நீங்கள் முந்தி விடலாம் என்று இவர்களுக்கு நன்மையில் முந்துகிற வழிகளை சொல்கிறார்கள். தான தர்மம் கொடுக்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டதை அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கிற போது நாம் காண முடிகிறது. தபூக் யுத்தத்திலே சில சஹாபாக்கள் தர்மம் செய்வதற்கு தங்களுடைய வீட்டிலே ஒன்றுமில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அவர்கள் செலவு செய்வதற்கு தங்களுடைய வீட்டில் தங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்ற கவலையோடு நபியே உனக்கு முன்னால் வந்து நின்றவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை அடையாளப்படுத்துகிறான். உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற மனிதர்கள் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய நிலைமையை நாம் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இபாதத்துடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இபாதத்திலே ஈடுபாடு இருக்கும், இபாதத்திலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இபாதத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். உண்மையிலேயே இபாதத்துடைய விஷயத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்று கொஞ்சம் தூக்கி பார்க்கிற போது நாம் எல்லோரும் கைசேதப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகிறார்கள். அதிலே நம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமானவர்கள் 10 பேர், அஷரத்துல் முபஷரா என்று சொல்வார்கள். அல்ல, அஷரத்துல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர் என்று. இதுபோக தனிப்பட்ட ரீதியிலே நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். அந்த 10 பேரில் ஒருவர் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அல் அஷரா அல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் ஒருவர். இதுபோக பிரத்யேகமாகவும் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போய் வந்து சொன்னார்கள், நான் சுவர்க்கத்தில் உமருடைய வீட்டை கண்டேன், சுவர்க்கத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்களுடைய வீட்டை பார்த்தேன், உள்ளே போக நினைத்தேன், உமருடைய ரோஷம் ஞாபகம் வந்தது, எனவே நான் போகாமல் வந்து விட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். இபாதத்துடைய விஷயத்தில் போட்டி, சுய பரிசோதனை செய்வதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். இப்படி இருந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், ஹுதைபாவே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பெயர்களை எல்லாம் உன்னிடம் தந்திருப்பதை நான் அறிவேன், அந்த பெயர்களை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, இது அமானிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் தந்த பெயர்கள், காட்ட முடியாது என்று சொன்னபோது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள், ஹுதைபாவே, நீ லிஸ்டை காட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல் என்றார்கள். இதுதான் இதயம் பரிசுத்தமாக இருக்கிற மனிதர்களுடைய நிலை என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இந்த உம்மத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவராக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு அடுத்தவராக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த உமர் இபாதத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார், நல்லறங்களிலே போட்டி போடுகிறார், தௌபா செய்கிறார், அழுகிறார், முஹாசபா செய்கிறார். இப்படிப்பட்ட உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் அவருடைய ரகசிய தோழரிடம் வந்து என்னுடைய பெயர் முனாஃபிக்குகளுடைய லிஸ்டில் இருக்கிறதா என்று கேட்கிறார்.
இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்று நாம் எத்தனை தடவைகள் முஹாசபா செய்திருப்போம் சகோதரர்களே. இபாதத்திலே நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பொடுபோக்கை பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேசலாம். சுபகு தொழுகையிலே ஆர்வமில்லை, இரவு முழுக்க நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், போனிலே பிஸியாக இருக்கிறோம், ஃபேஸ்புக்கிலே பிஸியாக இருக்கிறோம், ஃபேஸ்புக்கிலே அவரை பற்றி இவரை பற்றி எழுதுகிறோம், ஸ்டேட்டஸ்கள் போடுகிறோம், கமெண்ட்ஸ் எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பிலே அதை ஷேர் பண்ணுகிறோம், இதை ஷேர் பண்ணுகிறோம், பீச்சிலே உட்கார்ந்திருக்கிறோம், ஹோட்டல்களிலே ரெஸ்டாரண்ட்களிலே உட்கார்ந்திருக்கிறோம், குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகை எனக்கு மிஸ் ஆகிவிடும் என்கிற கவலை யாருக்குமே கிடையாது. அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வது கேட்கும். ஃபஜ்ரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை, ஃபஜ்ர் போய்விட்டது. காலையிலே எழுந்து எத்தனை பேர் இன்று எனக்கு ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகி விட்டது என்பதற்காக அழுகிறோம், கவலைப்படுகிறோம் என்று கேட்டால் ஏதோ ஒருவனுடைய மூக்கிலே ஒரு ஈ வந்து உட்கார்ந்து விட்டு போவதை போன்றுதான் ஃபஜ்ர் தொழுகை, லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை மிஸ் ஆகுவது இன்று நம்முடைய நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஹராம்களை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம், ஹராம்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறோம், பெரும்பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம், எந்த கவலையுமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.